ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உயிர்த்தெழுந்தார். அந்த நிகழ்வை நாம் நினைக்கும் போது உண்மையிலே நம்முடைய மனதிலே சமாதானமும் கூடுதல் சந்தோஷமும் ஏற்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளுக்குரிய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, இந்த ஈஸ்டர் நாளின் சிறப்பு செய்தியினுடைய தலைப்பு, உயிர்த்தெழுந்த இயேசு யாருக்கெல்லாம் தரிசனமானார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய கல்லறைகளும், சிலருடைய கல்லறைகள் இருந்த இடம் தெரியவில்லை, இன்னும் சிலருடைய கல்லறைகள் பாதுகாக்கப்பட்டு அது மூடித்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இன்றும் அது திறந்திருக்கிறது. இதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி, இதுவே நமக்கு ஒரு பெரிய சாட்சி. அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு. இந்த உயிர்த்தெழுதலின் மூலம் ஒரு மகிமையின் நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மரணம் முடிவானதல்ல, மரணத்திற்கு பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிறதான ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் தந்திருக்கிறார். நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 104 முறை உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை வருகிறது. ஏன் அத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நமக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்பதற்காக. நானும் மரித்த பின்பு உயிர்த்தெழுவேன், ஆண்டவரோடு நித்திய நித்தியமாய் வாழப்போகிறேன் என்கிற ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்குள் உருவாக வேண்டும் என்றுதான் பல முறைகள் புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் குறிப்பிட்ட சிலருக்கு தரிசனமானார், எல்லாருக்கும் அல்ல. அந்த குறிப்பிட்ட சில ஆண்டவர் யாருக்கெல்லாம் தரிசனமானாரோ அதில் ஒரு 4 பேரை நான் உங்களுக்கு முன்பாய் இந்த நேரத்தில் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, வாஞ்சையுள்ள மரியாளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் முதல் சில வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். வாஞ்சையுள்ள மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஈஸ்டர் நாளன்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று, அவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள், ஆசைப்படுத்துங்கள். பல நேரங்களில் பலவிதமான ஆசைகள் நமக்கு இருக்கிறது. நான் வாலிபர்களுக்கு கூட்டங்கள் நடத்துகிற போது அடிக்கடி சொல்வேன், பெரிய பெரிய ஆட்களை பார்க்கணும்னு ஆசைப்படுற நீங்க ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வேன். வாஞ்சை இருந்தால் நீங்களும் நானும் ஆண்டவரை பார்க்க முடியும். உங்கள் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருக்கணும், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும். பலருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது எப்படின்னா, அவருடைய சிலுவையை பார்த்த பின்பு. அநேகருடைய சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆண்டவர் தத்ரூபமாக எனக்கு முன்பாய் தோன்றினார், ஆண்டவரை நான் என்னுடைய படுக்கை அறையில பார்த்தேன், ஆண்டவரை நான் டிரைவ் பண்ணும்போது அவருடைய முகத்தை நான் பார்த்தேன். அந்த தரிசனம் என்பது ஆச்சரியமானது. அதற்கு பின்னாடி நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்களை நம்மால பார்க்க முடியும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் ஆண்டவரை பார்க்கணுங்கிற வெறி இருக்குமானால், ஆசை இருக்குமானால், நீங்கள் அவரை காண முடியும். வேதத்துல அதற்கான சாட்சி தான் இந்த மரியாள். வாஞ்சையுள்ள மரியாளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினது போல நீங்களும் அவரை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது, துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை உண்டாக்குவதற்காக எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 17-41 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், துக்கத்தில் இருந்ததான அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஒருவேளை நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம், மன போராட்டத்தில் கஷ்டத்தில் இருக்கலாம், இழந்து போன துக்கத்தில் இருக்கலாம், இழந்து விடுவோமோ என்கிற துக்கத்தில் இருக்கலாம். இந்த காலை நேரத்துல ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கத்தை நீக்குவதற்கு அவர் தரிசனம் ஆவார். மரியாதாவது வாஞ்சையோட அவரை பார்க்கணும்னு அவருடைய தரிசனத்தை பெற்றாள். ஆனால் இந்த எம்மாவூர் சீஷர்கள் அவரை பார்க்கணும்னு அப்படி பெருசா ஆசைப்பட்டதா தெரியல, ஆனால் அவர்களுக்குள் துக்கம் இருந்தது. இந்த துக்கத்தை மாற்ற அவர் தன்னை வெளிப்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் துக்கம் நீக்குவதற்கு ஆண்டவற்றை மறந்திருக்கு. என்னன்னா,
அவர் தன்னை உங்கள்கிட்ட காமிச்சாலே போதும், நான் இருக்கிறேன் உனக்காக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று துக்கப்படுகிற உங்களுக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். மூன்றாவது யாருக்கு ஆண்டவர் தரிசனமானார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19-20 ஆகிய வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பயத்தை நீக்கி தைரியத்தை உண்டாக்குவதற்காக பேதுருவுக்கும் மற்ற 10 சீஷர்களுக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஒருவேளை பல பயங்களோடு உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கலாம், மரண பயம், பணம் இல்லையேங்கிற பயம், வியாதியை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவுகளை குறித்த பயம், எதிரிகளை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், நிறைய சொல்லலாம், படிப்பை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், எதிர்கால வாழ்க்கையின் லட்சியங்கள் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்கிறதான அங்கலாய்ப்போடு கூடிய பயம், இப்படிப்பட்ட பயம் எதுவா இருந்தால் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களோடு மிக தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், பயம் நீங்கும். ஆண்டவரை பார்த்துட்டீங்கன்னா பயம் போயிடும். இருட்டுல தனியா துடிச்சிட்டு இருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அந்த வீட்டுல, அப்பா அம்மாவை பார்க்க முடியல, யாரையுமே பார்க்க முடியல, அறை முழுவதும் இருட்டு, பயத்துல இருக்கும். சில பிள்ளைங்க அழும், சில பிள்ளைங்க பயந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து அந்த குழந்தையினுடைய தாயோ தகப்பனோட வந்தால் என்ன செய்யும்? அந்த பயம் உடனே போயிடும், ஓடி வந்து அணைத்துக் கொள்ளும். அதை போல பயந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். உங்கள் பயங்களை நீக்கி, உங்கள் பயம் என்கிற அந்த கண்ணியை உடைத்து, அதை தகர்த்து, தன்னை வெளிப்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தையும் தைரியத்தையும் உண்டாக்க என் இயேசு போதுமானவர். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20:26 அவிசுவாசத்தோடு இருந்த தோமாவுக்கு விசுவாசத்தை கொடுக்க தன்னை வெளிப்படுத்தினார். ஒருவேளை பல காரியங்களை குறித்த அவநம்பிக்கையோட, இது நடக்காது, இதை யாராலும் செய்ய முடியாது, இதை என்னால அடைய முடியாது, இதை என்னால வாங்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற அவிசுவாசம் ஒருவேளை உங்கள் உள்ளத்தை நுரைத்திருக்குமானால், மிக தெளிவாய் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களுடைய அவிசுவாசம் நீங்க தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தி விசுவாசத்தை உங்களுக்குள் தருவார், புதிய நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்குள் தருவார், புதிய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் உங்களுக்குள் தருவார். ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வாஞ்சையோடு இருந்தா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், துக்கத்தோடு இருந்தா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமே, ஒருவேளை பயத்தோடு அதைரியத்தோடு அப்படி இருந்தா தைரியத்தை கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். அவிசுவாசத்தோடு இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை தேடி இன்று வருவார், உங்களுக்கு முன்பு அவர் தன்னை வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆமே அவிசுவாசம் நீங்கி ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு புதிய விசுவாசத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஜோமனோமா, நல்ல பிதாவே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிலுவையிலே பாடுகளை பட்டு 3rd நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீர் உண்மை வெளிப்படுத்துவீராக. உண்மை கண்ட பின்பு அவர்களுடைய அவிசுவாசம் நீங்கட்டும், பயம் நீங்கட்டும், அப்பா துக்கம் நீங்கட்டும், அவருடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளில் விசேஷத்துல உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்து நீர் உண்மை காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.